வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் கோபி. முந்தைய பதிவோடைய தொடர்ச்சி தாங்க இந்த பதிவு. இந்த பதிவில் இன்றைக்கி பொறாமையை பற்றி பேச போகிறோம். கேட்டாலே கொஞ்சம் பொறாமையாக தானே இருக்குது. ஆமாங்க, வாழ்க்கையில் நம்ம எப்போவுமே யாரையும் பார்த்து பொறாமைப்படுறதே இல்லை அப்படின்னு பொய் மட்டும் சொல்லவே கூடாதுங்க. சின்ன வயசில் நம்மளை விட நிறைய மார்க் யார் வாங்கியிருக்கா அப்படின்னு தேடி தேடி மார்க் லிஸ்ட்டில் பார்த்து இவன் நம்மளோட வாங்கிட்டானா அப்படின்ற ஒரு பொறாமையில் ஆரம்பித்து பக்கத்து இருக்கிற எவ்வளோ நம்மளோட அதிகமாக சம்பாதிக்கிறான் அப்படிங்கிற கம்பேரிசன் வரைக்கும் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் எல்லாரை பார்த்து பொறாமப்பட்டுட்டு தான் இருக்கும். வெளி உலக அனுபவம் தெரிஞ்சவங்களாக இருக்கட்டும், இல்லை கல்வி அறிவு கொஞ்சம் இருக்கிறவங்களாக இருக்கட்டும், எப்போவுமே அதிலேருந்து வெளியே வர்றதுக்கு நம்ம முயற்சி செஞ்சிட்ருக்கிறோம். ஆனால் நம்மளோட அடிமனசில் அந்த குணாதிசயம் எப்போவுமே நம்மக்கிட்ட இருக்கதாங்க செய்யுது. அதை பற்றின பதிவு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க, இன்றைக்கி பொதுவாக இந்திய மக்களுடைய மனநிலை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, கிராப்ஸ் இன் அ பாட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நண்டுகள் ஒரு பானைக்குள்ளே இருக்கும் பொழுது அது என்ன செய்யுமோ அதுதான் வந்து இந்திய மக்களும், அதாவது இந்தியன் பீப்புளோடைய மைண்ட் செட் அப்படின்றத நிறைய பேர் ஒரு கிண்டலுக்காக சொல்கிறதுண்டு. அது இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு நண்டு எடுத்து நீங்கள் ஒரு பானைக்குள்ளே போட்டிங்க அப்படின்னா அது எப்படியாவது அதிலிருந்து வெளியே வர்றதுக்கு முயற்சித்து கண்டிப்பாக வெளியும் வந்துடும். ஸோ ஒரு தனி மனிதன் தன்னுடைய சூழ்நிலைகள்லேருந்து, அதாவது சிரமமான நிலைகள்லேருந்து வெளியே வரணும் அப்படின்னா கண்டிப்பாக அவனால் முடியும். அதற்கான திராணி அவங்ககிட்ட கண்டிப்பாக இருக்குங்கிறது தான் அர்த்தம். ஆனால் அதற்கு மாறாக நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட நண்டுகளை ஒரே பானையில் சேர்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நண்டு மேலே வர்றதை இன்னொரு நண்டு கீழே இழுத்து விட்டுட்டு அது மேலே வர முயற்சிக்கும். இப்படியே முயற்சிக்கும் பொழுது ஒரு நண்டு கூட கடைசி வெளியே வராதுங்க. ஸோ இந்தியன் பீப்புளுடைய மைண்ட் செட் எப்படின்னா, யாரும் மேலேயும் வரவும் விட மாட்டாங்க, நவங்களும் மேலே வரமாட்டாங்க அப்படிங்கிறத ஒரு கிண்டலுக்காக சொல்கிறது உண்டு. ஆனால் பெரும்பாலும் எனக்கு அதில் உடன்பாடு இல்லைங்க. இந்திய மக்களாக இருக்கட்டும், உலகத்தில் உள்ள யாராக இருக்கட்டும், தன்னுடைய அறிவினாலையும் அனுபவத்தினாலையும் பொறாமை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஓவர் கம் பண்ணிட்டு அதிலிருந்து வெளியே வர்றதுக்கு எப்பவுமே முயற்சி செஞ்சுட்டு தாங்க இருக்கிறோம். இன்றைக்கி இந்த பதிவில் முக்கியமாக நம்ம பார்க்க போகிறது லியோ டால்ஸ்டாய் அப்படிங்கிற வெளிநாட்டு எழுத்தாளர் எழுதிய ஒரு கதையை பற்றி தாங்க. வாங்க, இன்றைக்கி கதை என்னன்றதை பார்க்கலாம். ஒரு அருமையான மாலை நேரத்தில் அனாஸ் அப்படிங்கிற பையன் மாடு மேய்த்திட்டு அந்த மலைப்பகுதியில் நடந்து வரும்பொழுது அந்த மலைகளுக்கு இடைப்பட்ட பள்ளத்தாக்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஆற்றுப்படுகையில் ஒரு பொருளை கண்டெடுக்கிறான். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பார்க்குறதுக்கு ஒரு பறவையுடைய முட்டை மாதிரி இருக்குது. எடுத்து பார்த்தா உடையலை, அமுக்கி பார்க்குறான், அது என்னென்னவோ செஞ்சு பார்க்குறான், ஆனால் உடையிற தன்மை அதுக்கு எதுவுமே கிடையாது. பார்க்குறதுக்கு ரொம்ப பளபளப்பாக இருக்குது, விலை உயர்ந்த பொருள் மாதிரி தெரிகிறது. அந்த வழியாக போகக்கூடிய வழிப்போக்கன்கிட்ட இந்த பொருளை குடிச்சிட்டு கொஞ்சம் பணம் வாங்கிக்கிறாங்க. இதே மாதிரி இந்த பொருளானது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த வழிப்போக்கன்கிட்ட இருந்து ஒரு அடகு கடைக்காரர்கிட்ட, அந்த அடகு கடைக்காரர்கிட்ட இருந்து அந்த நாட்டில் இருக்கக்கூடிய செல்வந்தர்கள்கிட்ட, இப்படியே ஒவ்வொருத்தருடைய கை மாறி போகுது. ஆனால் அந்த பொருளை பற்றின அறிவு யாருக்குமே கிடையாது. இது என்ன அப்படிங்கிறது அவருக்கு புரியலை. கடைசியாக அந்த நாட்டிலே இருக்கக்கூடிய செல்வந்தர்னு சொல்லக்கூடிய அந்த நாட்டுடைய அரசர் கைக்கு அந்த பொருள் கிடைக்குது. அரசர் வாங்கி பார்க்குறாரு, ரொம்ப விலை உயர்ந்த பொருள் மாதிரி இருக்குது, ஆனால் இதோடைய அமைப்பு பார்த்திங்கன்னா ஒரு பறவையுடைய முட்டை மாதிரி இருக்குது. இது என்ன அப்படிங்கிறது அவருக்கு விளங்கவே இல்லை. தன்னுடைய அரசவையில் இருக்கக்கூடிய அமைச்சர்களையும் ஞானிகளையும் அழைத்து இது என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாரு. கேட்டும் அவங்களுக்கு இதை பற்றின எந்த அறிவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போல்லாம் கூகுள் கிடையாது சர்ச் பண்ணி இது என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. சரி, என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் பொழுது அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஏழை விவசாயி வயதானவன், அதாவது ரொம்ப காலமாக வாழ்ந்துட்டுருக்கிறான் இந்த நாட்டிலே, அவன் தான் ரொம்ப வந்து வயது அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு விவசாயி அப்படின்னு அந்த விவசாயியை கூப்பிட்டு கேட்கலாம் அப்படின்னு முடிவெடுக்கும் பொழுது அந்த விவசாயியை அழைத்துட்டு வர உத்தரவு பிறப்பிக்கிறாரு. அந்த விவசாயி வராரு, சரியாக கண் தெரியலை, சரியாக காது கேட்கலை, உடல் ஆரோக்கியம் மிகவும் குன்றிய நிலைமையில் இருக்கக்கூடிய அந்த விவசாயியை பார்த்து இவர் எப்படி இதை பார்த்து சொல்ல போகிறாரு அப்படின்னு, பரவாயில்ல இருந்தாலும் இவர்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு கேட்ட உடனே அவர் அதை வாங்கி தொட்டு பார்க்குறாரு. தொட்டு பார்த்தா அவருக்கு அதை பற்றி எந்த அறிவுமே கிடையாது. இல்லையே, எனக்கு இதை பற்றி எதுவும் தெரியலை, அப்பாவுக்கு வேணும்னா இதை பற்றி ஏதாவது அறிவு இருக்கலாம், வேணும்னா நீங்கள் அவர்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்கிறாரு. எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம், இவரோட அப்பாவா? சரி பரவாயில்ல, அவரோட அப்பாவையும் வர சொல்கிறாங்க. அவங்க அப்பாவும் வந்தாச்சு, அவர்கிட்ட கொடுத்து இது என்னன்னு கேட்கும் பொழுது அவர் அதை பார்த்தோடனே சிரிச்சுட்டு, ஓ இதுவா, இது எப்படி உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டே கேட்குறாரு. கேட்ட உடனே ஆஹா, அப்போ இவருக்கு இதை பற்றி ஏதோ தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்கும் புரிய ஆரம்பிச்சிருது. என்னவாக இருக்குன்னு ரொம்ப ஆர்வத்தோடு கேட்கும் பொழுது, நாங்களாம் அந்த காலத்தில் நெல் விவசாயம் பண்ணும் பொழுது விளையக்கூடிய ஒவ்வொரு நெல்லும் இவ்வளோ பெருசு தான் இருக்கும், இது ஒன்றும் கிடையாது, ஒரு அரிசி அப்படின்னு சொன்னாராம். எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம், ஒரு அரிசி இவ்வளோ பெருசாக எப்படி இருந்தது? மன்னன் கேட்குறதற்கான விளக்கம், நீங்கள் விளைவிக்கக்கூடிய அரிசி மட்டும் எப்படி இவ்வளோ பெரிதாக இருந்தது, அதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது அதற்கான விளக்கத்தை வந்து இந்த விவசாயி கொடுக்கறதாக இந்த கதை அமைந்திருக்கும்.
எங்களோட காலகட்டத்தில் நாங்கள் விவசாயம் பண்ணும்பொழுது எங்களுடைய பயிரை மட்டுமே நாங்கள் பார்த்துக்கிறதுல கவனம் செலுத்தினோம். மற்றவங்க விளைவிக்கிறத பற்றி நாங்கள் ஒரு நாளும் கவலைப்பட்டதில்லை. எங்களை விட அதிகமாக விளைவித்தாலும் எங்களை விட கம்மியாக விளைவித்தாலும் அதை பற்றி நாங்கள் ஒரு நாளும் வருத்தப்பட்டதே கிடையாது. அதனால் மண் வளமாக இருந்தது, மழை வளம் இருந்தது, மக்களோட மனசும் நல்ல மனதாக இருந்தது. அதனால் இயற்கை எங்களுக்கு எதுவுமே பொய்க்காமல் நல்ல வளங்களை எங்களுக்கு கொடுத்தது. என்னுடைய அடுத்த தலைமுறையினரை, அதாவது என்னுடைய மகன் வந்த காலகட்டத்தில் அவன் என்ன பண்ணா அப்படின்னா, சரியாக அவனுடைய பயிரை கவனிச்சிக்கல. என்ன காரணம்னா, மற்றவன் என்ன பண்ணுறான், பக்கத்து தோட்டத்துக்காரன் என்ன பண்ணுறான், எதிர்த்து தோட்டத்துக்காரன் என்ன பண்ணுறான்றதுல தான் அவனுடைய கவனம் இருந்ததே தவிர, தான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுல அவன் கவனத்தை செலுத்த மறந்துட்டான். அதனால் அவங்களுடைய மண் வளம் குறைஞ்சு, மழை வளம் குறைஞ்சு, மனுஷங்களோட மனசும் கெட்டு போய் மணியோட அளவும் சிரித்து போச்சுன்னு சொன்னாங்க. இதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கைக்கு நம்ம எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து அதை கருத்தில் கொண்டு அதை முன்னிறுத்தி நம்ம வழி நடத்துகிறோமோ, அந்த அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலும் முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கும். ஆக எந்த சூழ்நிலையிலும் நம்ம மற்றவங்களை பார்த்து பொறாமப்படவே கூடாதுங்க. நம்மளை விட நல்லா இருந்தாலும் சரி, அவங்களோட நம்ம நல்லா இருந்தாலும் சரி, எப்போவுமே ஒரே மனநிலையில் இருக்கணும். அதுதான் நம்மளுடைய வாழ்க்கைக்கு முன்னேற்றத்திற்கான ஒரு அடித்தளம் அப்படிங்கிறது இந்த கதை நமக்கு தெளிவாக விளக்குது. என்ன இன்ஸ்பயர் பண்ண ஸ்டோரியில் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டோரிங்க. இந்த நாவலோட நேம் வந்து த கிரைன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.